வணக்கம் மக்களே, இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, இப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரிடீம் கோட் தந்தாங்க. அடுத்த ரிடீம் கோடை உடனே வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க, அதாவது ரிடீம் கோட் ஈவெண்ட்டாக. ஓகேவா, ரிடீம் கோட் சொல்லலை, ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன், ரிடீம் கோடு வரப்போகுது அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க. அதுக்கு முன்னக்கூட்டி பேக்ரவுண்டில் ஒரு டைமண்ட் ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டு இருக்கே ப்ரோ, அது உன்னோட ஐடியா அப்படின்னு வந்துட்டிங்கன்னா என்னோட ஐடி தான். 29 ஆஃபர், 300 டைமண்ட் போட்டாங்க, அதை தான் ஸ்பின் பண்ணுறேன். ஓகே, நம்மளோட சப்ஸ்கிரைபர் மக்கள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா மறைக்கக்கூடாது அப்படிங்கிறனால வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டேன். 29 ஆஃபர் தான், வேறு ஒன்றும் கிடையாது. ரைட், ஓகே. அதுக்கப்புறம் பிரைஸ் போல் வந்து வின் பண்ணலாம். அதாவது டாப் ஒன்ல வந்து பிரைஸ் போல் அடிச்சோம்னா 35 லட்சம் ரூபாய் வரைக்கும் வந்து வாங்கலாம். அதாவது வந்து நல்ல ஸ்கில் உள்ள பிளேயராக இருந்தால் மட்டுமே. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு அதில் என்னென்ன ரிடீம் கோட் தரப்போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல் டீட்டெயில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் அது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, அப்புறமேட்டு அதில் வந்து ரிடீம் கோட் தந்தா எப்படி எடுக்கிறது எல்லாமே வந்து தெரிஞ்சுக்கலாம். ரைட், ஓகே. அந்த வகையில் நெக்ஸ்ட் வரக்கூடியது என்ன அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ஒரு டோர்னமெண்ட் தான். இதில் வந்து நம்மளை மாதிரி ஒரு சாதாரண பிளேயர் எல்லாருமே வந்து கலந்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1st ஜூன்ல இருந்து 18th ஜூலை வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா இதோட டோட்டல் டேஸ். ஓகேவா, டோட்டலா இது நாளைக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கும். அந்த வகையில இந்த டோர்னமெண்ட்டுக்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 1st இருந்து 4th வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். மேட்ச் டே வந்து பாத்தீங்கன்னா 4th ஜூன்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது மேட்ச். ஓகேவா, அதாவது ஸ்கில் உள்ள பிளேயர் கண்டிப்பா இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்க, நல்ல ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட சேனல் சார்பா வாழ்த்துக்கிறேன். அந்த வகையில அதாவது வந்து பாத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்றது 4th வரைக்கும், மேட்ச் டே வந்து பாத்தீங்கன்னா 28 ஜூன்ல இருந்து 11 ஜூலை வரைக்கும் வந்து நடக்குது. கிராண்ட் ஃபைனல் 18 ஜூலை. ஓகேவா, இந்த ஜூலை யாருக்கு அப்படின்னு வந்து நம்மள மாதிரி ரிடீம் கோட் எடுக்கக்கூடிய ஆளுகளுக்கு, அதாவது மேட்ச் விளையாடுறவங்களுக்கு மேட்ச் டே இருக்கு. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலில் ரிடீம் கோடு கொடுப்பாங்க. அந்த ஒரு ரிடீம் கோட்ல என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா இப்போதைக்கு எதுவுமே சொல்லலை, பட் இருந்தாலும் ஒரு சில லீக்ஸ் கிடச்சிருக்குது. லீக்ஸ்னா என்ன சொல்றது, எப்பவும் வைக்கிற மாதிரி வைப்பாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கெஸ் பண்ணிருக்கோம். அந்த வகையில் கண்டிப்பாக ஒரு லெஜண்ட் எமௌண்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வைப்பாங்க. அந்த எமௌண்ட் ஒரு ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக தான் இருக்கும். அதாவது நிறைய டார்கெட் வைப்போம்ல, இதை வந்து பார்த்தீங்கன்னா 450K குளோவால் கொடுத்தாங்க. அந்த வகையில் இப்போ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 600K கொடுத்துருவாங்க கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூஸ் லைவ் வாட்சிங் கொடுத்துருக்கோம், ஒரு 600-800K கூட வைப்பாங்க. அந்த வகையில் மொதல் ஒரு எமௌண்ட் வைப்பாங்க, அதுக்கப்புறமேட்டு ஒரு பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அது போக வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா சேர்ப்பாங்க, ஏதாவது ஒரு கன்னு ஸ்கின் லெஜெண்ட்ரியாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அந்த வகையில் இந்த ஒரு ரிடீம் கோடு வர அன்னைக்கு நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட் கொடுத்தாலும் சரி, ரிடீம் கோடு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வீடியோ இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறமேட்டு இதில் ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு என்ன ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் 1ல் இருக்கணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு ரூல்ஸ். அதில் டைமண்ட் 1ல் இருந்தாலே போதும். அதுக்கப்புறமேட்டு பிளேயர்ஸ் 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேம் ப்ளே பண்ணலாம். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஜூட் 1, ஆமாம் 1 நினைக்கிறேன், சப்ஜூட் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அது போக வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் கேம் ப்ளே பண்ணலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டீம் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபைனல் போகிற லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட வாட்ஸ்அப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அப்புறமேட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி விட்டுருவாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கில் உள்ள பிளேயர்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, டே என்னடா இது நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி உங்களை வந்து பார்த்தீங்கன்னா தரம் தட்டை நினைப்பாங்க. அதெல்லாம் நினச்சி யாரும் வருத்தப்படாதீங்க. மொதல் வந்து பார்த்தீங்கன்னா தொடக்கம், அதாவது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணால் மட்டுமே தான் வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடைக்கும். ட்ரை பண்ணாமல் உங்களுக்குள்ள ஒரு திறமையை வச்சுக்கிட்டு சும்மா உட்காந்துருந்தீங்கன்னா ஒருத்தனுமே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்கிட மாட்டான். நீங்கள் முன்னாடி வந்தால் மட்டும்தான் இந்த ஒரு டோர்னமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கலந்துக்கிட முடியும், உங்களோட ஸ்கில்லை வெளியே காட்ட முடியும். நீங்கள் 4 பேருக்கு தெரிய வருவீங்க, அது மட்டும் தான் நடக்கும். ஓகேவா, அதனால் யாரோட பேச்சையும் கேட்காதீங்க. உங்களுக்கு தில் இருந்தால் நீங்கள் வந்து இறங்கி அடிங்க, அவ்வளோதான் நான் வந்து சொல்லக்கூடியது. நம்ம இறங்குவோமா அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா டைமண்டே இன்னும் போகலை, டைமண்ட் போனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா ரிஜிஸ்டர் பண்ணி போய் பார்ப்பேன், அவ்வளோதான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் உள்ள பிளேயர்லாம் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிடுறேன். ரைட், ஓகே. அதுக்கப்புறமேட்டு இந்த ஒரு ரிடீம் கோடை பற்றின ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போடுவேன். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா மறக்காமல் ஒரே லைக் கொடுத்துட்டு அப்படி உங்களோட எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ண சொல்லுங்கள். ரைட், ஓகே நண்பா, டாடா, பை பை, சி யூ. இது உங்கள் மாரி கேமிங்.